அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் அறியாமையிலேயே கழிந்து விடுகிறது. பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை அறியாமை இன்னும் கனவிலேயே மயக்கத்திலேயே முடிந்து போகிறது. பெரும்பாலும் இந்த அறியாமை என்பது என்ன? அறியாமையிலிருந்து வெளிவர வேண்டும், அறியாமையை கடந்து விட வேண்டும் அப்படின்னெல்லாம் நம்ம ஞானிகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த அறியாமைனா என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் தானே நம்ம அதை கடந்து வர முடியும். ஒரு விஞ்ஞானியை, ஒரு பொறியாளரை, ஒரு என்ஜினியரை, ஒரு அறிஞரை, ஒரு பண்டிதனை, அவனை கூட நாம் அறியாமையில் இருப்போன் என்று குறிப்பிடுகிறோம். ஒரு பண்டிதன், ஒரு கற்றறிந்தவன், ஒரு கல்விமான் எப்படி அறியாமையில் இருப்பவனாக இருக்க முடியும்? ஒருவருக்கு இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவராக இருப்பார், அவ்வளவு அறிவு கூர்மை மிக்க மனிதராக இருப்பார். அந்த மனிதரையும் ஞானிகள் அறியாதவன், அறியாமையில் இருப்பு உழல்பவன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன்? முற்றும் அறிந்த ஒருவன், கற்றறிந்த ஒருவன் எப்படி அறியாதவனாக ஆக முடியும்? எப்படி என்றால், இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களும் நாம் அறிந்திருக்க முடியும், ஆனால் நான் யார் என்பதை அறியாமல் இருந்தால் அந்த மனிதன் அறியாமையில் இருப்பவனாக கருதப்படுகிறான். அறிவின் தொடக்கமே, அறிதலின் தொடக்கமே நான் யார் என்பதன் என்பதை அறிந்திருப்பது தான். நான் யார் என்பதை தவிர பாக்கி நீங்கள் எவற்றை அறிந்திருந்தாலும், இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்தாலும் நீங்கள் அறியாமையில் இருப்பவரே. யார் தன்னை அறிந்திருக்கிறாரோ, தான் யார் என்பதை அறிந்திருக்கிறாரோ, தன்னுடைய மூலம் எது என்பதை அறிந்திருக்கிறாரோ அந்த மனிதர் மட்டுமே அறிந்தவராக, அனைத்தையும் புரிந்தவராக, உணர்ந்தவராக கருதப்படுகிறார். இந்த அறியாமை எப்படி தோன்றுகிறது? இந்த அறியாமையின் வேர் எது என்ன எது என்றால், இந்த அறியாமை எங்கிருந்து தோன்றுகிறது என்றால், இந்த அறியாமை விஷயங்களை, தகவல்களை சேகரிப்பதில் தான் கேள்விப்பட்ட, படித்த, தெரிந்து கொண்ட ஒன்றை உண்மை என நம்புவதுதான் அறியாமை. அதை உறுதிப்படுத்தி கொள்வது, ஆராய்ந்து தன்னுடைய அனுபவமாக்கி கொள்ளும் போது அது அறிதலாகிறது. எனவே நாம் எவ்வளவு சிறந்த புத்தகத்தை படித்தாலும், வேதங்களை படித்தாலும், ஞான நூல்களை படித்தாலும், ஞானியுடைய கருத்துக்களை படித்தாலும் நாம் அறியாமையில் இருப்பவர்களே. ஏனென்றால் அது நம்முடைய அனுபவமாக மாறவில்லை. எது நம்முடைய அனுபவமாக மாறுகிறதோ அது மட்டுமே நாம் அறிந்ததாகிறது. அப்படி பார்த்தால் நம்முடைய அறிவு மிக மிக குறைவானது. இந்த உலகத்திற்கு வரும்போது, நாம் வரும்போது அறிதலோடு, அறிவோடு தான் வருகிறோம். உதாரணமாக நாம் இப்போது மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரமும் இந்த மூச்சானது தொடர்ந்து நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மூச்சை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மூச்சின் மீது நாம் ஒரு வினாடி கூட கவனம் செலுத்துவதில்லை. இந்த மூச்சு எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எப்போதும் நாம் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஞானிகள் அறியாமை என்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டாலும் இந்த மூச்சு நின்று போனால் அந்த அறிந்த விஷயத்தால் என்ன பலன்? எனவே அடிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த மூச்சைத்தான். இந்த மூச்சு தான் அறிவின் மூலமாக, அறிதலின் மூலமாக இருக்கிறது. ஆனால் நாம் இதை தவிர எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். இப்படி மாற்றி தலைகீழாக அறிந்து கொள்வதைத்தான் அறியாமை என்கிறோம். எது அவசியமோ அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது, அடிப்படையானவற்றை அறிந்து கொள்ளாமல் மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது. ஒரு படகை எப்படி வடிவமைப்பது, எப்படி அந்த படகில் பயணிகளை ஏற்றுவது, எப்படி அதை செலுத்துவது, எப்படி அந்த படகை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பது, இவையெல்லாம் அறிவு.
ஆனால் அந்த அறிவான மனிதன் ஒருவேளை அந்த படகானது ஆற்றில் மூழ்குமானால் நீச்சலை அறியாதவனாக இருந்தால் அவன் இப்போது அறியாமையில் இருக்கிறான், மூழ்கி விடுகிறான். ஆக ஒரு படகோட்டிக்கு நீச்சல் என்பது அடிப்படையானது. இந்த உலகம் என்ற கடலில் நாம் எல்லாம் படகோட்டிகள். நாம் நீச்சல், இந்த அறிதல், இந்த விழிப்புணர்வு, இந்த உணர்தல் என்ற இந்த அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் படகை இயக்கத் தொடங்கினால் நாளடைவில் இந்த படகானது மூழ்கும்போது நாம் நீச்சல் தெரியாதவர்களாக இருப்பதால் மூழ்கி போகிறோம். எனவே இந்த வாழ்க்கை என்னும் கடலில் நாம் படகை இயக்க தொடங்கும் போதே நாம் நீச்சலை கற்றுக்கொண்டு தொடங்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஒருவேளை இந்த படகு மூழ்கினாலும் நாம் நீந்தி கரை சேர முடியும். நீச்சல் தெரியாத எல்லோரும் படகின் உரிமையாளராக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த படகை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டும், புகழடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இறுதியில் நீச்சல் அறியாததால் மூழ்கி போகிறார். அதை போன்றது தான் இந்த நான் யார் என்ற கேள்வி. இந்த நான் யார் என்ற கேள்வியானது அடிப்படையாக அனைத்து அறிவுக்கும் அடிப்படையானதாக இருக்கிறது. இதை அறிந்த, இந்த ஒற்றை கேள்விக்கு பதிலறிந்த மனிதன் அனைத்தையும் அறிந்தவனாகிறான். மற்ற எல்லா விஷயத்தையும் அறிந்த மனிதன் அறியாமையில் இருப்பவனாக கருதப்படுகிறான். இந்த அறியாமையானது நம்மை தவறாக வழி நடத்துகிறது. நம்முடைய வாழ்வை தவறாக புரிந்து கொள்ள செய்து நம்முடைய காட்சிகளை, திரிவுகளை ஏற்படுத்தி காட்சி பிழைகளை உருவாக்குகிறது. எனவே நாம் மயக்கத்தை, மாயை, கனவுகளை உண்மை என்று நம்புகிறோம். அப்படி நம்பி அதை, அதன் மீது நாம் தொடர்ந்து அந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது நாம் ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறோம். ஆக அறியாமை என்பது நாம் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இதை செய்வது யார் என்று தெரியாமல் செய்யும் அனைத்து செயல்களும் அறியாமையே. அவர் கல்விமானாக இருக்கலாம், வீரனாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்ற அந்த உணர்வோ இல்லாத போது அவர் அறியாமையில் அந்த விஷயங்களை செய்வோராக கருதப்படுகிறார். அறிதல் என்பது தான் என்ன செய்கிறோம் என்ற சுய உணர்வோடு இருப்பது, அந்த விளைவுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்வது. இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், இந்த விஷயத்தால் இந்த விளைவு ஏற்படும், இந்த விளைவுக்கு நான் பொறுப்பு என்ற விழிப்போடு, உணர்வோடு எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அது அறிவோடு செய்த காரியமாகும். நாம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் செய்துவிட்டு இது நமக்கு சம்பந்தமில்லாதது, இதை நான் எதிர்பார்க்கவில்லை, இது என்னுடைய தலைவிதி, இது என்னுடைய கெட்ட நேரம், இது கடவுளின் சோதனை, சதி என்றெல்லாம் சொல்வது அறியாமையில் இருப்பவர்களுடைய வாக்குமூலம். ஆக இந்த வாழ்வில் நாம் அனைவரும் அறியாமையில் இருக்கிறோம். இந்த அறியாமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அறிவை சுட்டிக்காட்டும் அந்த மங்கி கொண்டிருக்கும் அந்த விளக்கை தூண்டி விடுபவர் பெயர்தான் குரு. இந்த விளக்கானது மெல்ல மெல்ல இந்த அறியாமையால் அணைந்து கொண்டிருக்கிறது. அந்த திரியினுடைய முனை கருகி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த குருவானவர் தன்னுடைய அறிவின் மூலமாக இந்த விளக்கை தூண்டுகிறார். அப்போது நம்முடைய அறியாமை நீங்கி நம்முடைய அறிவு தூண்டப்படுகிறது. நாம் அறிவுள்ள மனிதராக ஆகி போகிறோம். அறிவு என்பதே நம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து வருவது. மற்ற எல்லாம் தகவல்கள் தான். மற்றவர்கள் சொல்லும் விஷயங்கள், நாம் படித்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுடைய அனுபவம். அவர்களுடைய அனுபவத்தை நாம் நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்கிறோம். இப்போது இது தகவலாகிறது. ஆகவே அறியாமை என்பது நம்மிடமிருந்து வெகு தொலைவில் நமக்கு எட்டாத விஷயத்தை நாம் சேகரித்து வைத்திருப்பது. அறிவு என்பது நாம் நம்முடைய அனுபவத்தை சொந்தமாக்குவது, செயல்படுத்துவது, தெரிந்து வைத்திருப்பது, இதுதான் அறிவு எனப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.